ஓம் தத்புருஷாய புத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் மோட்ச தீபத்தை பற்றியும் முன்னோர்களுடைய பெருமைகளை பற்றியும் நிறைய சொல்லியிருந்தோம் அதை வச்சு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதாவது பெரியவங்களுடைய படத்தை அதாவது இறந்த அல்லது மறைந்த பெரியவங்களுடைய படத்தை வந்து வீட்டில் பூஜை வைக்கலாமா அல்லது வீட்டில் வைக்கலாமாங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது மறைந்த முன்னோர்களுடைய படத்தை மறந்த மறைந்த பெரியவங்களுடைய படத்தை வந்து கண்டிப்பாக வீட்டில் வைக்கலாம் வீட்டில் வைக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன் உதாரணமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தாராளமாக பெரியவங்களுக்கு ஏற்றக்கூடிய மோட்ச தெய்வம் மட்டும்தான் வீட்டை தவிர்த்து நீங்கள் வெளியில் அது ஏதாவது ஒரு விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரத்துக்கடியில் ஏற்றுறது மிக மிக சிறப்பாகவும் மிக மிக உன்னதமாகவும் இருந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ள விதி அதே சமயத்தில் இறந்தவங்களுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் பூஜை இறையில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பூஜை இறையில் வந்து இறந்தவங்களுடைய படத்தை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான விதி நம்ம என்ன நமக்கு அப்பாவாக இருந்தாலும் என்ன நமக்கு அம்மாவாக இருந்தாலும் என்ன நமக்கு தாத்தாவாக இருந்தாலும் என்ன தான் நமக்கு வந்து வந்து அதாவது கொள்ளு தாத்தாவாக இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அவங்க வந்து மானுட பிறவி அதாவது மனித பிறவி அப்படிங்கிறத வந்து மாற்று கிடையாது அதனால இந்த மனித பிறவியாக மானுட பிறவியாக இருக்கக்கூடிய நல்லவராக இருந்தாலும் இந்த பெரியவரை வந்து பூஜ ரூம்பு தெய்வ பிறவி எடுத்துள்ள ஒரு சில மக அதாவது தெய்வம் எடுத்துள்ள தெய்வ அவதாரம் எடுத்துள்ள அந்த தெய்வ பிறவி இருக்கக்கூடிய அந்த பூஜரூபில் வந்து இந்த மனித பிறவியான இவனுடைய படத்தை வைக்கக்கூடாது பொதுவான விதி திரும்பவும் சொல்றாங்க தெய்வங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அரசாட்சி செய்யக்கூடிய தெய்வங்கள் அருளக்கூடிய அந்த பூஜை இறையில் இறந்த மறைந்த பெரியவங்களுடைய படத்தை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதி இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பூஜை இறையில் வந்து சாமி படத்தை நிறைய வச்சுருப்பாங்க தெய்வ படம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வ படத்தை வந்து பூஜனம் வைக்கக்கூடாதுங்கிற விதி இருக்கும் அப்போ வந்து வேறு இஷ்ட தெய்வத்தை வச்சுருக்கலாம் இந்த மாதிரி தெய்வ படங்கள் வச்சுருக்கும் பொழுது இந்த மகான் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க படத்தை வச்சுருப்பாங்க அதிலே அந்த சித்தர்களுடைய படத்தை வந்து மேலே வச்சு சாமி படத்தை கீழே வச்சிருப்பாங்க நான் திரும்பவும் சொல்கிறேங்க எவ்வளவுதான் சித்தர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் மனிதர்களாக இருந்தாலும் அவங்க மானுட பிறவி அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் வச்சுக்கணுங்க அந்த மானுட பிறவியை உள்ளவங்களை பூஜை இறையில் தெய்வத்துக்கு இணையாக வைக்கக்கூடாது அது தேவையில்லாத தடங்கல்களை எப்போ பண்ணும் அனுதினமும் பண்ணாது தேவையில்லாத தடங்கள் தாமதங்களை ஒரு முக்கியமான திதி வரும்பொழுது செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் பதிவு வச்சுக்குங்க அப்போது இருந்தவருடைய படத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து ஹால் இருக்கும் இல்லையா வரவேற்பறை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அது உங்களுடைய வீட்டில் வந்து அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை சார் நான் இருக்கிறது வாடகை வீடு ஒரே ரூம்பா தான் இருக்குது எனக்கு வந்து வரவேற்பறையோ அல்லது அல்லது வரவேற்பு இல்லாமல் இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு நான் இறந்தவங்க படத்தை எங்கே வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இறந்தவங்க படத்தை வந்து மேற்கு பார்த்து மாட்டுவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதாவது உங்களுடைய வீடு எந்த திசையில் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஹாலில் அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதியில் வந்து மேற்கு இறந்தவருடைய படம் வந்து மேற்கு பார்த்து இருக்கணும் அந்த மேற்கு பார்த்து மாட்டுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு மேற்கு பார்த்து அந்த படத்தை மாட்ட முடியாத சூழல் இருந்தது அப்படின்னா ஒரு இக்கட்டான அமைப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் தெற்கு பார்த்து மேற்கு அல்லது தெற்கு பார்த்து இறந்தவங்க படத்தை மாட்டி வைக்கிறது வீட்டில் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எக்காரணத்தை கொண்டு பூஜை இறையில் இறந்தவங்களுடைய படத்தை வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டுருங்க பூஜை இறைங்கிறது தனி அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான இறந்தவங்க படத்தை மாட்டுறது அப்படிங்கிறது வந்து இந்த திசை அப்படிங்கிறது சாமி படத்தை எந்த பக்கம் மாட்டலான்னு கணக்கு இருக்குமில்லையா சாமி படத்தை வந்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் நீங்கள் சாமி படத்தை வைக்கணும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறைந்த அளவு உங்களுடைய காலங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலச்சூழலையும் நிச்சயமாக வழங்குது அப்படிங்கிறது நிதர்சனமாகவே நீங்கள் உணர முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி மறைந்த பெரியவங்களுடைய படத்தை வந்து தெற்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து தான் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்ருங்க அந்த மேற்கு பார்த்து அல்லது தெற்கு பார்த்து வைக்கக்கூடிய அந்த படத்துக்கு வந்து அதாவது வரவேற் வரவேற்பறையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய பெரியவங்களுடைய படம் வந்து தெற்கு அல்லது மேற்கு பார்த்துருக்கணுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே வந்துட்டுருங்க அந்த பெரியவர்களுடைய படத்துக்கு வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரியவர்களுடைய படத்துக்கு ஒரு மின்சார பல்பு மின் விளக்கு போட்டு வச்சிடுறோம் எந்த நேரமும் அணையாமல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறோம் அப்படி இருக்கிறத விட முக்கியமான திதிகளில் கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றுறது நல்லது அந்த முக்கியமான திதி அப்படிங்கிறது கடந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கோம் அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி பிரதம திதிகளில் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது அந்த மோட்ச தீபம் ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு அதுவும் வீட்டில் ஏற்றுறது விட வெளியிருக்கக்கூடிய விருட்சத்துக்கு கடையில் ஏதாவது ஒரு மரத்து கடையில் ஏற்றுறது இன்னும் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியை நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பூஜை அறையில் வந்து எந்த ஒரு பூஜை அறை தனியாக இருந்ததுன்னு வையுங்களேன் தனிப்பட்ட முறையில் பூஜை அறை வச்சுக்கக்கூடிய வசதி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பூஜை அறையில் வந்து ஒரு முக்காளி என்று சொல்லக்கூடிய மணப்பழகு இருக்கிறது நல்லது சிறப்பு அதாவது மரத்திலான மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலகை வந்து அந்த பூஜை அறையில் இருக்கிறது சிறப்பாக இருந்துட்டிருக்கும் பொதுவாகவே பூஜை அறையில் குத்து விளக்கு இருக்கிறது மரப்பலகை இருக்கிறது நேரசம்பு தண்ணி இருக்கிறதெல்லாம் சிறப்பாக இருந்துகிட்டுருக்கும் அந்த வகையில் பூஜை வந்து கண்டிப்பா மரப்பலகை என்று சொல்லக்கூடிய அந்த மனை இருக்கிறது நல்லது அந்த பூஜை அறையில் வந்து கண்டிப்பாக தெய்வ படங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்து படத்தை வந்து அதாவது பூஜை அறையில் வச்சுக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்து படத்தை வந்து போட்டோ எடுக்கக்கூடாது அல்லது வீட்டில் வைக்கக்கூடாது அல்லது வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில சாஸ்திரங்கள் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய பெரியவங்க வகையில் அந்த மாதிரி பெரியவங்க வந்து குலதெய்வத்து படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை வந்து குலதெய்வ சம்பந்தப்பட்ட நாமத்தை வந்து அந்த திருநாமத்தை வந்து தினசரி காலையில் வந்து சொல்லி திருநாமம் அப்படிங்கிறது குலதெய்வத்துடைய பெயர் அந்த குலதெய்வத்துடைய பெயரை மட்டுமே உச்சரித்து நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பூஜை அறையாக இருந்தாலும் கூட அந்த பூஜை அறையில் வந்து கண்டிப்பாக முருகர் படம் இருக்கக்கூடியது பிள்ளையார் படம் இருக்கக்கூடியது லட்சுமி சரஸ்வதி பெருமாள் சம்பந்தப்பட்ட படங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருந்து வைங்களே திருமணம் ஆகாதவங்க திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கிறது முருகப்பெருமானுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு நெய்வளை கேதி பிரார்த்தனை வச்சுக்கிறதெல்லாம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் புத்தர் பேர் இல்லாத பாக்கியவான்கள் வந்து இதே முருகப்பெருமானுடைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை உருவம் அதாவது பாலமுருகன் சொல்லுவாங்க அந்த பாலமுருனுடைய படத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டுருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து காலம் முழுவதும் கஷ்டமாக இருந்துகிட்டுருக்கும் ஒரு அதிகாரம் இல்லாத மனோபயம் இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க அரச கோலத்தில் ராஜா வேஷத்தில் ராஜா அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை உங்களுடைய வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டுருக்கும் ஒரு சில பேர் முருகப்பெருமனுடைய படத்தை வந்து மேற்கு நோக்கி வைக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டோம் அப்படின்னா அதாவது முருகப்பெருமான் மேற்கு பார்த்தா இருக்கிறார் பழனி மலையில் அதனால நானும் மேற்கு பார்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை முருகப்பெருமனுடைய படத்தை வந்து கண்டிப்பாக கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி தான் வைக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வழக்கமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் பெரியவங்களுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத விட பெரியவங்க சொன்ன பண்பாடுகளை உங்களுடைய மனசில் வச்சுக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லி ஒரு மனுசால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரே உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்